ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஏஎம் வேர்ல்டு. டுடே நான் பார்க்க போகிறது கூஸ்பம்ப் சீரீஸ், எபிசோட் நேம் த ரெட் ட்ரெஸ். வாங்க எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவன் நிறைய ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. ஸோ அதெல்லாம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் காட்டிகிட்ருக்கான், இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கா, இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கா காட்டிகிட்ருக்கும் போது அந்த ரெஸ்டாரண்ட் வாக் பண்ணிட்டு ரெண்டு பொண்ணுங்க பார்த்துட்ருக்காங்க இதெல்லாம். ஸோ அந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி சம்மர் டான்ஸ் நம்ம பெரிய பார்ட்டி வரப்போல் அந்த பார்ட்டிக்கு வந்து நான் ட்ரெஸ் வாங்கினேன், அப்படி ரொம்ப கிராண்டாக இருக்குல்ல அப்படி சொல்லி அவங்க சீன் காட்டிகிட்ருக்கா. அப்படி அங்கே சீன் காட்டிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவங்க இந்த ரெண்டு பொண்ணுகிட்டையும் எனக்கு பர்கர் வேணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த பையனோட நேம் வந்து ஜாக்கு. நம்ம ஜாக் மேலே ஜோனாங்க அந்த பொண்ணு கண்ணாடி போட்டிருக்க, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சின்ன க்ரஷ் மாதிரி இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவனை பார்த்தாலே இவன் நல்லா தான் பேசுவான். ஸோ பர்கர் தானே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் அவ்வளோ பேர் ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜாக் வந்து ஜோனாட்ட கேட்குறான், சம்மர் டான்ஸாக பெரிய பார்ட்டி வரப்போதில் உனக்கால் டான்ஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறான் ஜோனாட்ட. உடனே ஜோனாவா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பார்ட்டிலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெஸ் காட்டிட்டு இருந்தால ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அந்த பொண்ணு வந்து ஜாக் வந்து பேச வர. இப்போ ஜோனோட ஃப்ரெண்ட் ஜோனா உள்ளே கூட்டிட்டு வரா. ஃப்ரெண்டோட நேம் வந்து நிக்கோல். ஸோ நிக்கோலுக்கு இந்த பொண்ணு சொல்கிறா, ஏன் ஜோனா நீ வந்து அவன் கேட்டான் டான்ஸ் பார்ட்டி உனக்கு பிடிக்குமான்னு கேட்கும்போது நீ எதுக்கு அது ஓகே சொல்கிற, எனக்கு டான்ஸ் பிடிக்கும், நான் டான்ஸ் பண்ணவேனே சொல்கிறேன். அந்த டான்ஸ் பார்ட்டிக்கெலாம் ரொம்ப ரொம்ப கிராண்டாக ரிச்சானவங்க தான் போவாங்க, அதுக்கெல்லாம் ட்ரெஸ்லாம் ரொம்ப கிராண்டாக போட்டு போகணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. இப்போ அந்த ஜோனாங்கிற பொண்ணு வந்து ரொம்ப புவரான ஃபேமிலி. ஸோ அவளுக்கு பண தேவைக்காக தான் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுற சர்வராக. ஆனால் அவளுக்கு வந்து ரிச்சாக தெரியணும், மற்றவங்க முன்னாடி கிராண்டாக தெரியணுங்கக்காக என்ன வேணாலும் பண்ணுவாள். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இப்போ வந்து ஜோனா சொல்ல, நான் சும்மா ஃப்ரெண்டே அவன் கேட்டால் அதுக்கு ஓகே சொன்னேன், மற்றபடி நான் போக போகிறதுலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பர்கர் ரெடி பண்ணுறதுல இருக்கா. ஆனாலும் மனசுக்குள்ளே அவளுக்கு வந்து ஜாக் கூட பார்ட்டிக்கு போகணும், டான்ஸ் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் நிக்கோல் வந்து சொல்கிறா, நம்மளுக்கு அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ வெளியே ஜாக்கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கா, இந்த மாதிரி சம்மர் டான்ஸ் வரதில் நம்ம இடமே டான்ஸ் பண்ணுவோமா அந்த பார்ட்டிக்கு போய், அப்படி பேசிகிட்டு இருக்கா. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே நிக்கோல் ஜோனாவும் வெளியே வந்து ஜாக்கிட்ட வந்து பர்கர் கொடுக்குறாங்க. ஸோ ஜாக்கும் பர்கரை வாங்கிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த பொண்ணு வந்து ஜாக் வானவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கை வந்து அவங்களுக்கு முன்னாடி தனியாக கூப்பிட்டு போயிடுறா. இப்போ வந்து நிக்கோல் சொல்கிறா ஜோனாட்ட, பார்த்தியா அவன் வந்து அவள் கூட அவள் ரிச்சான பொண்ணு, ஸோ அதை அவன் கூட அவள் கூட தான் அப்பயும் டான்ஸ் ஆடுவான், நீ தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்காதுன்னு சொல்லி ஜோனாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கான். நிக்கோல் சொல்கிற எல்லா அட்வைஸையும் கேட்டுகிட்டே இருக்கா நம்ம ஜோனா. இன்னும் ஜோனாவுக்கு ஆனால் மனசுக்குள்ள வந்து பார்ட்டிக்கு போகணும்னு ஆசையாகவும் இருக்குது. ஸோ அப்படி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, இங்கே வந்து ஜோனாவுக்கு வந்து அந்த டான்ஸ் பார்ட்டிக்கு போகலாமா, நம்மளுக்கு ஏதாவது கிராண்டாக ட்ரெஸ் இருக்கான்னு சொல்லி அவளோட வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காது. ட்ரெஸ் இருக்கான் சொல்லும்போது எல்லா ட்ரெஸ்ஸும் ரொம்ப பழசாக தான் இருக்குது. அதில் ஒரு ஷர்ட் எடுத்து போட்டு பார்க்குறான், ஆனால் ஷர்ட் வந்து சைடில் கிழிஞ்சிருக்கு. ஸோ அவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மகிட்ட ஒரு கிராண்டான ட்ரெஸ் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கா. இப்போ நிக்கோல் வந்து ஜோனாக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், ஏன்னா எங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க, ஒர்க்குக்கு வந்து சேர்ந்து தான் போவாங்க நடந்து. ஸோ அவங்க பேசிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது நம்ம ஜோனா வந்து சைடில் வந்து ஒரு கடையை பார்க்குறா. ஸோ அந்த கடையை பார்க்கும்போது அவளுக்கு என்னவோ தோணுது, இந்த கடைக்குள்ளே போகணும்னு தோணுது. அந்த கடை நேம் வந்து ராவன் செஸ்ட்னு ஒரு கடை. ஸோ அந்த கடைக்குள்ளே போகணும்னு தோணுது. இப்போ நிக்கோல் வந்து பேசிட்டு கொஞ்சம் நடந்து போயிட்டுருக்கா, திடீர்னு திரும்பி பார்க்குறா, ஜோனா வந்து அதே இடத்துல நிற்கிறா, அந்த கடையை பார்த்துட்டு அங்கேயே நிற்கிறா. அப்படி ஜோனா ஏன் அங்கே நிற்கிறவா போகலாம் அப்படின்னு கேட்கும்போது நிக்கோல் கொஞ்சம் இந்த கடைக்குள்ளே போய் ஏதாவது திங்ஸ் இருக்கா ஏதாவது வாங்கலாமே பார்க்கலாம் அப்படி கேட்கும்போது, ஸோ நிக்கோலும் சரி ஓகே போகலாமே இன்னும் டைம் இருக்குது ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த கடைக்குள்ளே போகிறாங்க. ஸோ அந்த கடைக்குள்ளே போகிறாங்க, உள்ளே வந்து யாருமே இல்லை. ஸோ இருந்தாலும் அந்த கடைக்குள்ளே வந்து ஒன்று சுற்றி பார்த்துட்ருக்காங்க, அவங்க ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு திங்ஸாக பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும்போது நிக்கோல் வந்து சொல்கிறா, இங்கே யாருமே இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப இருட்டாக இருக்குது, ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வா போகலாம் ஜோனா அப்படின்னு சொல்லி நிக்கோல் வந்து சொல்கிறா. ஆனால் ஜோனா வந்து இரு கொஞ்சம் வெயிட் பண்ண, ஏதாவது திங்ஸ் இருக்கான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ பார்த்துட்டு சிரிச்சுட்டே அந்த இடத்துக்கு போகிறான். ஸோ எதை பார்த்து சிரிக்கான்னு சொல்லி தர நம்மளுக்கு. ஸோ வந்து பார்த்துட்டே போகும்போது அங்கே ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்குறா. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அவன் சிரிச்சுட்டு இருந்திருக்கா. ஸோ அந்த ட்ரெஸ் வந்து ஒரு ரெட் கலரில் ரொம்ப ஷைனிங்காக, ஒரு ரொம்ப கிராண்டாக, ரொம்ப அழகாக அந்த ட்ரெஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஸோ இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸை நம்ம வந்து அந்த டான்ஸ் பார்ட்டிக்கு போட்டு போனால் எவ்வளோ அழகாக இருக்கும், நம்ம தான் எல்லோரும் பார்ப்பாங்கன்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. ஸோ இப்போ நிக்கோல்கிட்ட கேட்குற, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நல்லா தான் இருக்குது ஆனால் ரொம்ப வேலை இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிக்கோல் சொல்கிறா. ஸோ இப்போ வந்து அந்த
அந்த ஷாப்போட ஓனரை வந்து இவள் கூப்பிடணும். ஸோ அந்த அங்கே ஒரு பெல் வச்சு அடிக்கிறா. ஸோ அது பெல் சத்தம் கேட்டால் ஷாப் ஓனர் வருவாங்கன்னு சொல்லி அவள் வந்து பெல் அடிச்சுட்டு இருக்கா. அவள் நினைக்கிற மாதிரியே ஷாப் ஓனர் வந்து மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. ஸோ ஷாப் ஓனரை பார்த்தோன்னு இவளுக்கு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னென்னா ஷாப் ஓனர் அவங்க ஒரு லேடி. ஸோ அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது போல். ஸோ கையில் வந்து அந்த ஸ்டிக்கை வச்சுட்டு அவங்க மெதுவாக அந்த ஸ்டிக்கோட ஹெல்ப்பாலே அவங்க வந்து மெதுவாக நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நடந்து வந்துட்டு யார் அப்படின்னு கேட்கும்போது இவங்க வந்து இன்ட்ரோ கொடுத்துக்கிடுறாங்க. நான் வந்து ஜோனாங்க நிக்கோல், இந்த மாதிரி இங்கே ஒரு ட்ரெஸ் இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்களும் இன்ட்ரோ கொடுத்துக்கிடுறாங்க. என்னோடய நேம் அபிகேல் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஷேக்கன் பண்ணிக்கிடுறாங்க. இப்போ வந்து ஜோனா கேட்குறேன், இந்த மாதிரி இங்கே ஒரு ட்ரெஸ் பார்த்தவங்க கடையில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு, அந்த ரெட் கலர் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ட்ரெஸ் வந்து எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க அந்த லேடிகிட்ட. ஸோ அந்த லேடி அவங்க சொல்கிறாங்க, அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டான ட்ரெஸ், ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸோட விலை வந்து $500 அப்படின்னு அந்த லேடி வந்து ஜோனாட்ட சொல்கிறாங்க. அப்படி சொன்னோடனே ஜோனாவுக்கு வந்து பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா $500 வந்து ரொம்ப ரொம்ப ஹை ரேட்டு ஜோனாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து அவளோட பே பண்ண முடியாது. நிக்கோல் சொல்கிறா, ஸோ இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம், அது கண்டிப்பாக வாங்க முடியாது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனாவை வந்து கூப்பிட்டு போயிடுறா. ஸோ இப்போ வந்து நைட் டைம் ஆயிடுது. இப்போ ஜோனா வந்து ஒர்க் முடிச்சுட்டு அந்த ரோடு வழியாக அவன் ரிட்டன் வரணும் அவள் வீட்டுக்கு. ஸோ அப்படி ரிட்டன் வரும்போது அந்த கடையை பார்க்குறான். அந்த கடையில் வந்து ட்ரெஸ் இருக்கிறத அவள் பார்க்குறான். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை நம்ம மார்னிங் பார்த்தோம், இந்த ட்ரெஸ் இப்படி அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளாஸ் வழியாகவே அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டே இருக்கா. அந்த ட்ரெஸ் வந்து அவளுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ அது பார்த்துட்டே இருக்க இப்போ என்ன பண்ணுறான்னா, சரி நம்ம இந்த உள்ளே போய் இந்த ட்ரெஸ்ஸை கிட்ட பார்க்கலாம், நம்மளால் வாங்க முடியாது, ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கக்கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடைக்குள்ளே வரா. கடைக்குள்ளே வந்துட்டு ஹலோ யாராவது இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களா அப்படி கேட்டுகிட்டே வரா. அங்கே எந்த சத்தமும் இல்லை. ஸோ அங்கே யாருமே இல்லைன்னு அவளுக்கு புரிஞ்சிருது. ஸோ அப்படியே அந்த ட்ரெஸ்ஸு கிட்டே வரா. ட்ரெஸ்ஸு கிட்டே வந்து ட்ரெஸ் அப்படியே அழகாக ரசிச்சுட்ருக்கா. அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, அப்படியே அப்படியே அப்படி இழுக்குது அப்படியே அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ அப்படியே அந்த ட்ரெஸ்ஸு கிட்டே வர அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டே இருக்கா. ரொம்ப அழகாக இருக்குது, நம்மளால தான் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே அவன் வந்து போகிறா. இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குற பார்த்துட்டு நம்ம இதை வாங்க தானே முடியாது, அட்லீஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸை நம்ம ட்ரையர் ரூமில் வச்சு போட்டாவது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஐடியா வருது. ஸோ என்ன பண்ணுறான்னா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து டோல்லேருந்து அப்படியே கழட்டுறா. கழட்டிட்டு என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்க ட்ரையர் ரூம்குள்ளே போகிறா. போய் அந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆசையில் அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபுல்லாக போட்டு பார்க்குறா. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கும்போது அந்த கண்ணாடியில் அவளை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக தெரிகிறா. ஸோ அவளுக்கு வந்து அந்த ட்ரெஸ் அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம எவ்வளோ அழகாக இருக்கணும் அந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவளே பார்த்து ஆச்சரியப்பட்டு ரசிச்சுட்ருக்கா அந்த கண்ணாடியில். ஜாக், நான் ரொம்ப அழகாக இருக்கேண்ணா ஜாக், நான் அவங்க கூட டான்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் கூட பேசுகிற மாதிரி, ஜாக் கூட டான்ஸ் பண்ணுற மாதிரி அப்படி இமேஜினேஷன் பண்ணிகிட்ருக்கா ஜோனா. அப்படி அவள் வந்து அந்த இமேஜினேஷனில் அவள் சந்தோஷமாக அவள் இமேஜின் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஏதோ சத்தம் கேட்குது வெளியே. ஸோ என்ன பண்ணுறான்னு ட்ரையர் ரூம் வந்து அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான் என்ன சத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஓனர் அந்த லேடி வந்து அப்படியே மாடிப்பள்ளேருந்து கீழே வர்றது அவங்க ஸ்டிக்கெல்லாம் பார்க்குறான். உடனே இவளுக்கு பயம் கொடுத்துருது, நம்ம வந்து இந்த ட்ரெஸ் நம்ம திருட்டுத்தனமாக ட்ரையல் பார்த்துட்ருக்கோம், இந்த ட்ரெஸ் நம்ம போட்டிருக்கோம் வேறு, இது நம்ம ட்ரெஸ் நம்ம பேயும் பண்ணலை, எப்படியா அந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு வேணும், இதை எடுத்துகிட்டு எப்படியும் நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருட்டுத்தனமாக யோசிக்கிறா. இந்த ட்ரெஸ்ஸை நம்ம கொடுக்கவும் கூடாது, இந்த ட்ரெஸ் நம்மளுக்கு தான் வேணும், பேயும் பண்ண முடியாது, இந்த ட்ரெஸ் நம்ம எடுத்துகிட்டு போகணும், நம்ம டான்ஸ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த மாதிரி யோசிக்கிறா. ஸோ ஆனால் வந்து இந்த லேடி தப்பிக்கிறோம் அப்படி எப்படி முயற்சி பண்ணிகிட்ருக்கா. ஸோ அந்த லேடி வந்து அந்த சைட் போகும்போது இப்போ இந்த சைட் மூலமாக அவள் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து போகும்போது அந்த கால் தடத்தை அந்த லேடி நோட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு கண்ணு தெரியாது, இருந்தாலும் அந்த கால் தடத்தை நோட் பண்ணி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜோனாவை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஃபாலோ பண்ணுறது வந்து ஜோனா நோட் பண்ணிடுறா. ஸோ எப்படியே கிளம்புன்னு சொல்லி அந்த பதட்டத்தோடய ஓடும்போது ஹேண்ட்பேக் கீழே விழுந்துருது. ஸோ அந்த ஹேண்ட்பேக்கை எடுத்துகிட்டு அவள் வந்து ஓடுறா. ஸோ ஓடும்போது இந்த லேடி வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. நீ அந்த ட்ரெஸ்ஸுக்கு பே பண்ணிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனால் அவள் வந்து ஓடுறா, ஓடிட்டு எப்படியோ அந்த கடையிலேருந்து வெளியே வந்துடுறா, வெளியே வந்துட்டு தப்பிச்சிடுறா இந்த லேடிகிட்டேருந்து. ஆனால் இந்த லேடிக்கு வந்து ஒன்று புரியுது, இந்த பொண்ணு இந்த ட்ரெஸ்ஸுக்காக தான் வந்திருக்கா, இந்த ட்ரெஸ்ஸு தான் அவள் எடுத்துகிட்டு போயிருக்கா, அதை நம்மளை பார்த்தோன்னு நிற்காமல் ஓடி இருக்கா, அப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா புரியுது. ஆனால் இருந்தாலும் அவள் வந்து இது கடையோடு வெளியே போயிட்டா, நம்ம அவளோட ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கடையை பூட்டிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ என்ன ஜோனா என்ன பண்ணுறான்னா, அந்த கடையிலேருந்து தப்பிச்சு பழிச்சு அப்படி ஓடி வந்து கரெக்டாக ஒரு ரூம்குள்ளே வந்துடுறா. ரூம்குள்ளே வந்துட்டு மூச்சு வாங்க நின்றுட்டுருக்கா. ஆனால் அங்கே வந்து அந்த லேடியோட உருவம் தெரியுது அவ ரூமுக்குள்ளே. உடனே பயந்துடுறா, உடனே லைட்டை போட்டு பார்க்குறா, இல்லை இல்லை அந்த லேடி இல்லை, வேறு அந்த ஹேங்கர் தான் அப்படி தெரியுது அப்படின் சொல்லிட்டு மனசை அப்படியே அமைதிப்படுத்துகிறா. ஸோ இப்போ அவளுக்கு என்ன பண்ணனே தெரில, நம்ம வந்து திருடிட்டு வந்துட்டோம்,
ஆனால் இருந்தாலும் இந்த ட்ரெஸ் நம்மளுக்கு அழகாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த அவளோட மிரர்லவே பார்த்துட்ருக்கா. ஸோ ரொம்ப நம்ம அழகாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ரசிச்சிட்ருக்கா. ஸோ அதில் வந்து அந்த பெல் இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸோட பெல். ஸோ அதை அப்படியே எடுத்து அப்படி கீழே போடுறா. இனிமேல் இந்த பெல் நம்மளுக்கு தேவையில்லைல்ல, நம்ம தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோமே, இனிமேல் இந்த ட்ரெஸ் நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்லை தூக்கி துரப்பட்டுடுறா. இப்போ வந்து ஜாக்குக்கு கால் பண்ணுறா. ஜாக் கால் பண்ணி பேசுகிறான், இந்த மாதிரி நாளைக்கு நீ ஈவினிங் ஃப்ரீயான்னு கேட்குறான். ஆமாம் உடனே ஜாக் சொல்கிறான், ஆமாம் நான் நாளைக்கு ஃப்ரீ தான் அப்படி கேட்கும்போது நம்ம மூவி போகலாமா நாளைக்கு அப்படின்னு கேட்குறான். ஆ போகலாமே அப்படின்னு சொல்லி ஜாக்கும் சொல்கிறான். ஸோ இவளுக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த மூவிக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். அப்படியே அவங்க வந்து அவங்க நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து அப்படியே மூவிக்கு போயிருக்காங்க. போயிட்டு அப்படியே வந்து மூவி முடிச்சுட்டு அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு நல்லா இருந்துச்சுல மூவி அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜாக் சொல்கிறான், ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்போ நான் கிளம்புறேன் சரியா, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க பார்த்தியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனாக்கிட்ட வந்து பாய்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் வந்து இப்போ ஜோனா வந்து சரி ஓகே பாய் ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் தன் ரூம் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்படி வந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குது. ஸோ அவளுக்கு ஒரு விதமான பயம் இருக்குது, என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. ஸோ இருந்தாலும் அவளுக்கு வந்து சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. என்ன சத்தம்னா அந்த ஸ்டிக்கு, அந்த லேடி வச்சுருந்த ஸ்டிக்கை வந்து அடிச்சுட்டு வர்ற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே இவளுக்கு ரொம்ப பயமாயிருது. ஸோ என்னென்னு திரும்பி பார்த்துட்டே இருக்கா. அவளுக்கு வந்து ஒரு விதம் பயம் இருந்துகிட்டே இருக்குது. உடனே இவங்க என்ன பண்ணே தெரில. உடனே அங்கேருந்து அவள் வந்து ஓடுறா. ஸோ ஓடி போகும்போது அவள் யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ரொம்ப பயந்துட்டு அவள் வந்து அங்கேருந்து ஓடிட்டு எப்படியோ அவளுக்கு வந்து அவள் ரூம்குள்ளே வந்து வந்துடுறா. அவளுக்கு ஒரு விதம் பயம் வந்துகிட்டே இருக்கு, பயத்தில் ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கு மனசுக்குள்ளே. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ அவள் வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு பார்த்தா ஒரு அந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு ரூமில் வந்து அந்த காற்று அடிக்கிறனால அந்த ஒரு டோர் வந்து அடிச்சிருந்துட்டுருக்கு. ஸோ அந்த டோர் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் சத்தம் கேட்காதுன்னு சொல்லிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு போகிறான். அப்படி டோரை க்ளோஸ் பண்ண போகும்போது அந்த டோரில் வந்து ஒரு விண்டோ மிரர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மிரரில் அந்த லேடியோட உருவம் தெரியுது. அந்த லேடியோட உருவத்தை பார்த்தோன்னே பயங்கரமாக கத்துடுறா, கதறா. இவளுக்கு என்ன பண்ணே தெரில, அப்படியே அந்த பயத்தில் அப்படியே தூங்கிடுறா. நைட் அப்படியே தூங்கிடு, அப்படி நைட் அடுத்த நாள் வந்து மார்னிங் ஆயிடுது. ஸோ மார்னிங் அப்படியே விடியுது. அப்புறம் திடீர்னு அவளோட டோரை யாரோ தட்டுறாங்க, ஜோனா ஜோனான்னு. என்னை விட்டுரு, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறா. இன்னும் ஜோனா என்னாச்சு, நான் தான் நிக்கோல் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு வந்து வெளியே நின்று கதை ஓபன் பண்ணி உள்ளே வரா. உடனே வந்துட்டு பேசுகிறான், என்னாச்சு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜோனா வந்து சொல்கிறான், எனக்கு வந்து ஒரு விதமாக பிரச்சனை வந்துடுச்சு, அந்த பிரச்சனையில நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதான் கத்திட்டேன் அப்படி சொல்லுவேன். என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் இப்படி இருக்க, ஏன் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிக்கோல் வந்து பயங்கரமாக கேட்டுட்ருக்கா. அப்போ வந்து இப்போ தான் உண்மையே சொல்கிறா ஜோனா, இந்த மாதிரி நம்ம அந்த ஷாப்புக்கு போகணும்ல, அந்த கடைக்கு போகும்போது நம்ம அந்த ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தோம்ல, அந்த ட்ரெஸ்ஸை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் என்ன பண்ணேன்னா அன்றைக்கி நைட்டே நான் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், திருடிட்டு வந்துட்டேன் அந்த இடத்துலேருந்து. நான் பணம் கொடுக்கல, பே பண்ணலை, எதுவுமே பண்ணலை, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படி சொன்னோன்னு. என்ன விளாட்றியா நீ, அந்த மாதிரிலாம் திருட மாட்டியே, ஏன் போய் சொல்லிகிட்ருக்க, எனக்கு அழாய்க்கிறியா அப்படின்னு நிக்கோல் கேட்டுட்ருக்கா. உடனே ஜோனா சொல்கிறேன், உண்மையாகவே நான் திருடிட்டு வந்துட்டேன், அந்த ட்ரெஸ் மேலே அப்படி ஒரு எனக்கு அட்ராக்டிவ், எனக்கு அப்படி சொல்லிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை நான் உண்மையாகவே திருட்டு தான் வந்துட்டேன், வேணா பார்க்குறியான்னு சொல்லி அவள் வந்து அவளோட வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணி அந்த ட்ரெஸ் எடுத்து காட்டுறா. ஓ நிக்கோ இப்போ தான் நம்புறா, என்ன ஜோனா நீ இப்போ திருட்டுலாம் ஆரம்பிச்சிட்டு, ஏன் இப்படி பண்ண, இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, நீ பே பண்ணி வாங்கியிருக்கணும் அந்த ட்ரெஸ்ஸை, இதுமாதிரி திருடுறது ரொம்ப தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, நீ பண்ணியிருக்கவே கூடாது, இப்போ நீ என்ன பண்ணுறன்னா இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் அந்த லேடிகிட்ட போய் கொடுத்துட்டு வர, இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்கிற வரையும் உனக்கு ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கும், நீ தேவையெல்லாம் பயந்துகிட்டே தான் இருப்போம், மனசுக்குள்ள அந்த குச்சி உணர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கும், பெருசாமல் இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் அந்த கடையில் போய் கொடுத்துருந்த லேடியே கொடுத்துறாதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோல் வந்து ஜோனாவுக்கு அட்வைஸ் பண்ணுறா. ஜோனாவும் சரி ஓகே நான் போய் கொடுத்துட்றேன்னு சொல்லிவிட்டு அவன் அன்றைக்கி மார்னிங்கு அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் அந்த கடைக்குள்ளே போய் கொண்டு போய் கொடுக்க போகிறா. அப்படி கொடுக்க போகும்போது திடீர்னு அவளுக்கு ஏதோ கால் வருது. ஸோ அந்த கால் வந்து அவள் எடுத்து அட்டன் பண்ணுறா. அதை வந்து ஜாக் பேசுகிறான், ஜாக் வந்துட்டு பேசுகிறான், இந்த மாதிரி வர சண்டே சம்மர் டான்ஸ்னு ஒரு டான்ஸ் பார்ட்டி வர்றதில் நீ அதுக்கு வாரியா, நம்ம சேர்ந்து டான்ஸ் பண்ணலாமான்னு சொல்லி அந்த ஃபோனில் வந்து அவன் கேட்குறான். வந்து இங்கே வந்து ஜோனாவுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருது. கண்டிப்பாக நான் வரேன் ஜாக் அப்படின்னு சொல்கிறேன், இதுக்காக தான் அவள் காத்துட்ருந்தா. ஸோ இவளுக்கு வந்து இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸை கொடுக்க வந்தவளுக்கு மனசு வந்து மாறிடுச்சு, நம்ம டான்ஸ் பண்ணணும், அந்த அதனால இந்த ட்ரெஸ் நம்மக்கிட்ட இருந்தால் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கொடுக்க வந்தவா என்ன பண்ணுறானா, அந்த ட்ரெஸ்ஸை திருப்பி எடுத்துகிட்டு அவள் ரூம்க்கே போயிடுறா. இனிமேல் இந்த ட்ரெஸ் நம்ம கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த கடையில் என்ட்ரன்ஸ் இருந்துட்டு நம்மளுடைய மனசு மாறி அந்த ட்ரெஸ் அப்படியே கொண்டு போயிடுறா வீட்டுக்கு. இப்போ சம்மர் டான்ஸுங்க அந்த பார்ட்டி அந்த டே வந்துடுச்சு. சம்மர் டான்ஸ் பயங்கரமாக கலை கட்டிகிட்ருக்கு, அந்த பார்ட்டி பயங்கரமாக அங்கே எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே நிக்கோல் வந்து அங்கே சர்வர் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கா.
இப்போ நிக்கோல் வந்து அங்கே சார் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஜோனா வர அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிக்கோலுக்கு பயங்கர அதிர்ச்சி வந்து ஜோனா வந்து ஜோனாட்ட வந்து கேட்குறா, ஜோனா இந்த ட்ரெஸ்ஸு நீ வந்து திருப்பி அங்கே ரிட்டர்ன் பண்ணலையா, அது இதை போட்டுகிட்டே வந்திருக்க அப்படி சொல்லும்போது இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்குது, இந்த டான்ஸ் பார்ட்டி தானே, இதை அட்டன் பண்ணிக்கிறேன், நான் அட்டன் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை வந்து வேணால் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இது தப்பு ஜோனா, நீ பண்ணக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸை வந்து திருடிட்டு வந்திருக்கு, இந்த ட்ரெஸ்ஸை நீ பே பண்ணிட்டு வந்தால் பரவாயில்ல, இந்த ட்ரெஸ் திருடிட்டு வந்து போட்டு வந்திருக்கு, இது நல்லா இல்லை அப்படி சொல்லும்போது ஜோனா கோவம் வருது. என்ன சொல்கிறேன் நிக்கோல்கிட்ட, உனக்கு என் மேலே பொறாமல், நான் இந்த ட்ரெஸ் அழகாக இருக்கேன் அதனால தான் நீ பொறாமப்படுறேன் சொன்னி நிக்கோலுக்கு பயங்கர கஷ்டம் எடுத்து, இவ்வளோ அவன் ஃப்ரெண்டு ஆனால் நீ என்னை இப்படி பேசுறியா அப்படி சொல்லிவிட்டு நிக்கோல் என்ன சொல்கிறான்னா, நீ என்ன தான் புது ட்ரெஸ் போட்டு ரொம்ப கிராண்டாக வந்தாலும் நீங்கள் சர்வர் தான் அப்படி சொல்லிவிட்டு அவள் கையில் இருக்க ட்ரேயை கொடுத்துட்டு அவள் நிக்கோல் வந்து கோவத்தில் போயிடுறா. இப்போ ஜோனா வந்து அந்த ட்ரே பார்க்க, அந்த ட்ரேயில் வந்து இவன் மேக்கப் இவள் ட்ரெஸ்ஸு அவ்வளோ அழகாக இருக்குது, சிவாலே அவள் அழகாக பார்த்து ஆச்சரியப்பட்டுருக்கா. ஸோ அந்த ட்ரே வந்து அவள் சைடில் வச்சுட்டு ஜாக்கை தெரியிட்டுருக்கா, ஜாக் அங்கே எங்கே இருக்கா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஜாக் வந்து அந்த பொண்ணு அந்த ரிச்சான பொண்ணு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அந்த பொண்ணும் ஜாக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜோனா வந்தோடனே ஜோனாவை பார்த்துட்டு ஜோனாவோட அழகை பார்த்தோன்னே அப்படியே ஜாக் வந்து அப்படியே மெய் மறந்து போயிடுறான், அவ்வளோ அழகாக இருக்கா. ஸோ அவளை வந்து அவள் அழகை பார்த்து அப்படியே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அவளை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஜோனா எனக்கு ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவளை புகழ்ந்துட்டுருக்கான். இதெல்லாம் பார்த்துட்ருக்கான் அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக அவளுக்கு காண்டாகுது, என்ன இவ்வளோ நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தால் இப்போ அவளை பார்த்துட்டு அவகிட்ட போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவ்வளோ டென்ஷனாக இருக்கா அந்த பொண்ணு. ஸோ இப்போ வந்து ஜாக் என்ன சொல்லணும்னா, நம்ம டான்ஸ் பண்ணலாமான்னு கேட்கும்போது ஜோனா ஆ கண்டிப்பாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கா. ஸோ இப்போ இங்கே இந்த பொண்ணும் இன்னொரு பையன் கூட டான்ஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்போ ஜோனா வந்து பயங்கரமாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த அபிகாயில் அந்த லேடி வந்து அந்த டான்ஸ் பாட நிற்கிற மாதிரி நம்ம ஜோனாவுக்கு தெரியுது. உடனே பார்த்து பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறா. உடனே ஜாக் கேட்குறான், என்னாச்சு ஜோனா என்னாச்சு அப்படி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டான்ஸே கண்டினியூ பண்ணுறா. ஸோ அப்படி டான்ஸை வந்து அவள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது எந்த சைடு திரும்பினாலும் அவளுக்கு அந்த லேடி நிற்கிற மாதிரியே தெரியுது. ஸோ அவளுக்கு ரொம்ப பயந்துடுறா, அவளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. அந்த பார்ட்டியில் வந்து அவளோட கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல, அந்த டான்ஸ்லேயும் சரி அந்த பார்ட்டிலையும் சரி அவளோட கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல, அவளுக்கு ஒரு விதமான ஜோனுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த ரிச்சான பொண்ணு வந்து இன்னொரு பையன் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஸோ அந்த பொண்ணை பார்க்கும்போது இவளுக்கு அந்த லேடியே தெரியுது. ஸோ அந்த லேடி உருவம் தெரிஞ்சோடனே பயங்கரமாக கத்துறா உடனே இவளுக்கு வந்து கத்துனோடனே எல்லோரும் இவளே பார்க்குறாங்க, என்னாச்சு இந்த பொண்ணு ஏன் இப்படி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு செகண்ட் வந்து அந்த டான்ஸ் பாடி நின்றுது. ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜாக்கும் கேட்குறான், என்னாச்சுமா ஏன் கத்துற அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நான் கிளம்புறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜோனா என்ன பண்ணுறான்னா, அவளால் அந்த பாடல் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலை. ஸோ அவள் அங்கேருந்து கிளம்புறா, இனிமே இங்கே இருக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போகிறா. ஸோ இதில் நிக்கோலும் பார்த்துட்ருக்கேன், என்னாச்சு இவளுக்கு ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கும் ஒன்றும் புரியலை, ஜாக்குக்கும் ஒன்றும் புரியலை. இப்போ வந்து அந்த ரிச்சான பொண்ணு வந்து பேசுகிறா, ஜாக் அதான் ஜோனா போயிட்டா இல்லைவா நம்ம டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் கூட டான்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. இங்கே வந்து ஜோனா வந்து என்னாச்சுன்னா அவள் வந்து ஓடி போய் அப்படியே வீட்டுக்கு போகிறான், வீட்டுக்கு போய் இந்த மாடிப்படி ஏறிட்டு இருக்கா. நம்ம அப்படி மாடிப்படி ஏறி அவள் வீட்டுக்குள்ளே வரும்போது கூட யாரோ அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அவள் அந்த பயம் அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கு, யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த லேடி தான் நம்மளை ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயந்துகிட்டே இருக்கா. அவள் வந்து அந்த பயத்தில் வந்து அவள் கத்துறா, உன் ட்ரெஸ்ஸை நான் வந்து திருடிட்டு வந்தது தப்பு தான், நான் உன் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்றேன், தயவு செய்து என்னை வந்து ஃபாலோ பண்ணாது, என்னை பயமுத்தாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறா, பயங்கரமாக அழுறா. ஸோ இப்படி அவள் அழுதுகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவள் ரூம்குள்ளேருந்து ஏதோ ஒரு கை வந்து அவளை அப்படி இழுக்குது உள்ளே. இவ்வளோ அந்த கையிலேருந்து எப்படி விடுவிக்கப்படும் தப்பிக்கணும்னு போகிறாரு, அவள் முடியலை, அவள் உள்ளே இழுக்கப்படுறா, அவள் கத்திட்டே உள்ளே போகிறா. ஸோ அப்படியே டோர் வந்து அந்த அவளோட வீட்டோட டோர் அப்படியே க்ளோஸ் ஆகுது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, அவள் பெட்டில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்து ஏதோ ஃபோன் சத்தம் கேட்குது. ஸோ அந்த கால் எடுத்து அட்டன் பண்ணுறா. ஸோ யாருன்னு பார்த்தா நிக்கோல் தான் கால் பண்ணியிருக்கான், நேற்று இந்த மாதிரி பாட்டியில் பாதியில் போயிட்டே உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவள் வந்து அவளோட கிளாஸ் தேடுறா, அவளோட கண்ணாடியை தேடிட்டுருக்கா, மூக்கு கண்ணாடியை. ஸோ எனக்கு கொஞ்சம் பார்வை வந்து கொஞ்சம் டல்லாக தெரியுது, அதனால தான் என் கண்ணாடியை தேடிட்டுருக்கேன், நான் அவன் அப்புறம் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அவள் கண்ணாடியை தேடுறா. அவள் ஸ்பெக்ஸ் வந்து அங்கே இல்லவே இல்லை. ஸோ யார் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவள் வந்து தேடி பார்க்குற, எங்கேயுமே கிடைக்கல, அவளுக்கு எதுவுமே தெரியலை, அவள் கண்ணே தெரியலை சுத்தமாக. அவள் விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குற அந்த வெளிச்சம் கூட அவளுக்கு வந்து தெரிய மாட்டேங்க ஒன்றுமே. இப்போ தான் அவளுக்கு வந்து புரியுது, அவள் ரியலைஸ் பண்ணுறேன் நம்மளுக்கு பார்வை போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக அந்த பார்வை போயிடுச்சு, நம்மளுக்கு கண் தெரியாது, நம்ம பிளைண்ட் அப்படின்னு அவள் இப்போ தான் கத்துறா, பயங்கரமாக கத்துறா. இப்போ இங்கே என்ன ஆயிருக்குன்னா, இப்போ ஜோனா வந்து அவள் ஆசைப்படுற ட்ரெஸ் அவள்கிட்ட இருக்குது, அதுக்கு அவள் பே பண்ணல, $500 பே பண்ணல, அந்த டாலர்ஸ்க்கு பதிலாக அவளோட கண் பார்வை தான் அவள் பேமெண்ட்டாக பே பண்ணியிருக்கா.
ஸோ அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்கவுங்க பொருள் அவங்களுக்கு சொந்தம், மற்றவங்க பொருளை திருடக்கூடாது ஏக்காந்துக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லான ஸ்டோரியை ஒரு நல்ல மெசேஜோடு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.